இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் வேதம் சொல்லுகிறது கத்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாகாமல் மேலாவாய் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க நம் வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்த விரும்புகிறார் நம்மை பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமானவர்களாக சமுதாயத்தில் ஜெயம் உள்ளவர்களாக வாழ வைக்க விரும்புகிறார் விரும்புகிறார் அப்படிங்கறத சொல்றதை விட வைப்பார் என்று நம்ம சொல்லலாம் அது ரொம்ப பொருத்தமான வார்த்தை தான் இப்ப இந்த காரியத்தை தேவன் ஒரு மேஜிக் மேன் மாதிரி செய்ய மாட்டார் மேஜிக் மேன் என்ன செய்வார் தெரியுமா ஒரு பேப்பரை பேப்பசைக்கு ஒரு டப்பாக்குள்ள போட்டு உள்ளே இருந்து உயிரோடு இருக்கிற புறாவை எடுப்பார் நம்ப முடியுது ஆச்சரியமா இருக்கும் அது மாதிரி நமக்கு காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் பொதுவா இந்த அற்புதங்கள் அதிசயங்கள்னு சொல்லும் போவே அப்படித்தான் நம்ம காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆமா அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் அதற்கும் தேவன் விதிப்படிதான் செயலாற்றுகிறவர் நீங்க காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீர் அதற்கு நம்ம என்ன பின்னணியை பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா அவருடைய வேலைக்காக நம்ம என்ன செய்யணும் காத்திருக்க வேண்டும் அவருடைய வேலையிலே அவர் செய்வதுதான் அவருடைய விதி விதி என்றால் பிரின்சிபிள் அப்ப அந்த வேலைக்காக காத்திருந்தார்கள் அப்புறம் மரியாள் சொன்னாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்ப அற்புதம் அதிசயம் எப்படி நடக்கும் விதிப்படி நடக்கும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் உடனே அவர்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார் இந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்க அவர்கள் தண்ணீரால் நிரப்பினார்கள் தண்ணீர் துராட்சரசமாயிற்று நமக்கு கதை தெரிஞ்சதுனால பூ தண்ணியை கொண்டு வந்து நிரப்பணும் அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கீழ்ப்புடிகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அது மட்டும் சாதாரண விஷயமா இருந்தா தான் இந்நேரம் நம்ம இப்படியா இருப்போம் நம்ம வீட்டில் தண்ணி எல்லாம் பெட்ரோலா மாறி இருக்காது கழி ஊத்துன கழனி தண்ணி கூட பாமாயிலாக மாறி இருக்கும் நம்ம இன்னைக்கு சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்து தண்ணியை நிரப்ப சொன்னா நிரப்புனா தண்ணி தாச்சராசமாச்சு ரொம்ப கூலா சொல்லிடுறோம் ஆனா அந்த கீழ்ப்படிதல்ங்கிற காரியம் இருக்குதுல்ல இட் இஸ் டஃப் திங் அது கடினமான ஒரு காரியம் அந்த தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அந்த விதியை தாங்கின புத்தகம் தான் அந்த பரிசுத்த வேதாகமம் தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்று வேதம் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறது நமக்கு ஆங்கிலத்தில் அக்கார்டிங் டு த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கார்டிங் டு த பைபிள் அக்கார்டிங் டு த வேர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வேதத்தின்படி சுகம் வேதத்தின்படி வெற்றி வேதத்தின்படி உயர்வு நான் சொல்ல புரியுது உங்களுக்கு இந்த வேதம் நம்மை உயர்த்தும் வேதம் நமக்கு வெற்றி தரும் இதெல்லாம் இப்படி தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் வேதத்தின்படி வெற்றி வேதத்தின்படி உயர்வு வேதத்தின்படி சுகம் நாகமான் சுகம் பெறணும் என்று வந்தான் அவன் என்ன நினைச்சு வந்தான் எலிசா தீர்க்கதரிசி அவரை தொட்டு தடவி எண்ணெய் பூசி மசாஜ் பண்ணி சுகமாக்குவார்ட்டு வந்தான் ஆனால் எலிசா தீர்க்கதரிசி வார்த்தையை அனுப்பினார் அவர் நேரிலே வரல அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு வந்தவன வேலைக்காரன் தான் எப்படியோ வேர்டு டெலிவரி ஆயிடுச்சு என்ன வேர்டு போய் ஏர்தான் யோர்தானில் ஏழு தடவை முங்கி எந்திரிச்சா உனக்கு சுகம் கிடைக்கும் அக்கார்டிங் டு த வேர்டு அவன் என்ன சொல்கிறான் இவர்தான் தான் முங்கணுமா நான் கங்கை யமுனை காவேரி தென்மன்னை பாலாறு இதெல்லாம் நான் முங்குவேன் அப்படிங்கிறான் முங்கிட்டு போ இது அக்கார்டிங் டு யுவர் விஷ் உன்னுடைய விருப்பப்படி நடக்குமா இன்னைக்கு வேடை விட்டுறோம் விஷை மட்டும் பிடிச்சிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைப்படி காரியம் நடக்கும் ஆனால் என்னுடைய விருப்பப்படி காரியம் என்ன செய்யாது நடக்காது சொல்லுங்க அக்கார்டிங் டு த விஷ் புரியதா அப்ப என்னுடைய விருப்பப்படியா தேவனுடைய வார்த்தையின் படியா சத்தமா சொல்லுங்க வார்த்தையின்படி ஆனா இன்னைக்கு போதனையவே மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா அதனால என்னுடைய விருப்பம் ஒன்றாக இருந்தாலும் அதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி ஆகும் என்ன சரி ஒருவேளை வேதத்தின்படி வாழ்ந்த எனக்கு சுகம் கிடைக்கவில்லை வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா தாராளமா என்கிட்ட வந்து வாதாடலாம் நீங்க ஏன்னா நம் தேவன் உண்மை உள்ளவர் அவருடைய வார்த்தை சத்தியம் அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்குதா இல்லையா இருக்கு அவருடைய வார்த்தை

யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா ஏசா கருப்பா பிறந்துட்டான் யாக்கோபு சோப்பா பிறந்துட்டானா இல்ல இவன் முரட்டுத்தனமா இருக்கான் அவன் மென்மை தன்மையா இருக்கான் அப்படியா அல்லது ஏசா சர்ச்சைக்கே வரல யாக்கோபு தான் புஸ்கு புஸ்குன்னு சர்ச்சைக்கு வந்தான் அப்படியா அப்படி கிடையாது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான் அப்ப அப்போ சம்திங் ராங் இந்த ஏசாட்ட என்ன செய்யுது இருக்குது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னு அவருடைய நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாது ஒருவேளை நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனா என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்ன செய்ய முடியாது புரிய முடியாது நான் சொல்ல புரியுது உங்களுக்கு ஆனா நம்ம வேலை என்ன தெரியுமா இவனை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு முதல்ல என்னைய பத்தி கர்த்தர் என்ன நினைக்கிறாருங்கிறத யோசிப்போம் ஆண்டவர் வந்து ரொம்ப ரொம்ப என்ன அர்த்தம் ரகசியத்தன்மையை பாதுகாக்கிற கர்த்தர் ஒருத்தருடைய காரி வீக் பாயிண்ட்டை ஒருத்தருடைய பலவீனத்தை ஒருத்தருடைய தோல்வி ஒருத்தருடைய குறைகளை இன்னொருத்தருக்கு என்ன செய்ய மாட்டார் காட்டவே மாட்டார் சுட்டி காட்டவே மாட்டார் ஆமா ரொம்ப ஜென்டில் காட் அவர் காட் காட் இஸ் ஜென்டில் சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவர் காட் காட் இஸ் ஜென்டில் சரி அதனால சம்திங் ராங் இந்த ஏசாட்டை இருக்க போய் தான் ஒருவனை அவர் வெறுத்தார் இன்னொருவனை சிநேகித்தார் சரி அப்புறம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் யாரு காயின் ஆபேல் ஒரே நேரம் பலி செலுத்த போறாங்க ஒருவனுடைய பலியை கத்தர் ஏற்றுக்கொண்டார் ஒருவனுடைய சொல்லுங்க தேவன் பட்சவாதம் கான் காக்கா மாதிரி சில பேரு நமக்கு பேரை கேட்டாலே பிடிக்காது தெரியுமா மரகதம் மரகதம் மரகதம்மா பேர பேர் மரகதம் சில பேருக்கு நமக்கு பேரை கேட்டா பிடிக்காது ஆமாம் சில பேர் கேட்டால் நல்லா லெஸ்ஸி யாரும் லெஸ்ஸின்னு பேர் வைக்கல யாருக்காவது பொம்பளை பிள்ளை பிறந்த லெஸ்ஸின்னு பேர் வைங்க நல்லா கேட்குறக்கு நல்லா இருக்குது நல்ல பேர் ஆ நிறைய நேரம் பேரை கேட்டவுடனே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம் இவங்க நல்லவங்க இருப்பாங்க இல்லை கெட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி புரியுத புரியலையா எங்க நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன் உங்களுக்கு பேரை சொல்ல அவர் பேர் என்ன அவர் பேர் நல்ல முத்து கேட்டவுடனே நமக்கு எப்படி இருக்கும் நல்லவரா இருப்பார் போல சில நேரம் அவர் பேர் என்ன அவர் சொல்லுவாங்க அவர்கிட்ட தான் நீங்கள் கையெழுத்து வாங்கணும் அப்படியே அவர் பேர் என்ன காத்தமுத்து அய்யோ நம்ம கையெழுத்து வாங்க போறக்கே மனசு என்ன செய்யாது இருக்காது நல்ல முத்துன்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்குது நல்லா தெரியுது காத்த முத்துன்னு கேட்டால் இதெல்லாம் நம்முடைய மனம் சார்ந்த விஷயம் கத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது அதனால அந்த காயின் ஆசிர்வதிக்கப்படாததுக்கு அவன் ஏதோ விதிமீறல் செய்திருக்கிறான் உடன்பரப்புகள் எலியாப்பும் எலியாப் யாரு மூத்தவன் தாவீது யாரு கடைசி சாமியில் அவன் அபிஷேகம் பண்ண போகும்போது மூத்த பிள்ளைய முதல்ல காட்டுறாரு சாட்டமாக அழகா சுருள் முடி வச்சு ஆமா சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்கிறான் வந்து அப்படி நிக்கிறான் ராணுவத்தில் இருக்கிறவன் வீட்டுக்கு முத பிள்ள உன்னை சாமியல் முடிவு பண்ணிட்டான் கத்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான் அப்படின்னு தையில குப்பியெல்லாம் ரெடி பண்றான் ஆனா கத்தர் என்ன சொல்றாரு பாருங்க பதினாறாவது அதிகாரம் ஏழாவது ஒன்னு சாமியல் பதினாறு ஏழில் நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன்

ஆனா கத்தர் இவனை தள்ளினார் அந்த சத்தத்தை தான் நம்ம அங்க பார்க்கிறோம் எங்கயோ விதி மீறல் என்ன செய்கிறது அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது அப்புறம் பன்னெண்டாவது அவன் வரா அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் பாருங்க சிவந்த மேனி அழகிய அப்ப மூத்தவனுக்கு அதெல்லாம் இல்லையா மூத்தவனை கருப்பா வாருந்தான் இவன் தான் ஏற்கனவே பார்த்து இவன் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி தானே இவனை அபிஷேகம் பண்ணுவான் அவன் முடிவு பண்ணுறான் சரி கத்தர் என்ன சொன்னாருங்க சத்தமாக சொல்லுங்க நான் முகத்தை பார்க்க மாட்டேன் அப்புறம் எதுக்கு இங்கே மட்டும் இவன் அழகாக இருக்கான் அப்படியே இருக்கிறான் அப்படியே செல்ல குட்டியாக இருக்கான் புச்சி குட்டியாக இருக்கான் அப்படி அப்படியே நல்ல கண்ணங்கள்லாம் பாருங்க புசு புசுன்னு இருக்கு எதுக்கு அவர் எழுதணும் நீங்கள் நல்லா பாருங்க அவருக்கு பிடிக்குதுன்னா அவர் என்ன வேணாலும் செய்வார் அவன் சாமுவேல் பார்க்க அழகாத்தான் இருக்கான் எலியா எப்படி இருக்கிறான் நல்லா இருக்கு அவனுக்கு குறை ஒண்ணுமே இல்லை ஆனா அவருக்கு பிடிக்கல இவர் என்ன சொல்றாரு ஏ முகத்தை பார்க்காத அவன் இருதயம் பார் ரொம்ப மோசமாக இருக்கு அவனை நான் புறத்தள்ளிட்டேங்கிறாரு இவன் வந்த உடனே முகத்தை தான் சொல்கிறாரு அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் ரூப இந்த ரூபங்கிற வார்த்தையெல்லாம் பெண்களுக்கு பயன்படுத்தப்படுறது ஆவியானவர் பாருங்கள் தாவிதை அப்படி கொஞ்சி இருக்கிறாரு எனக்கு தாவித் மேல கெட்ட கடுப்பு எப்படா இவன் இவ்வளவு எங்க எந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய சரித்திரம் கிடையாதுங்க பைபிள்ல எந்த மனுஷனுக்கும் தாவித் அளவுக்கு சரித்திரத்தை பைபிள்ல எழுதுல கத்தர் இவனுக்கு பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா வருது பக்கம் பக்கமா வேதம் முழுவதும் தாவித அளவுக்கு பெரிய சரித்திரம் வேற யாருக்கும் பைபிள் எழுதல நமக்கு புறாமையா இருக்கும் அப்ப பட்சபாதம் உள்ளவரா இல்ல வேர்ட் நாட் அக்கார்டிங் ஒரே சபையில் இருக்கிறோம் ஒரே செய்தியை தான் கேட்கிறோம் நம்ம எல்லாரும் யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லுங்க வேதாகம விதிப்படி வாழ்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது ஆமா எல்லாவற்றையும் முடித்து விட்டார் எல்லாவற்றையும் முடித்து விட்டாருங்கிறாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி எழுதி கொடுத்து விட்டார் எல்லாவற்றையும் கத்தர் ஸோ நம்ம என்னென்ன செய்யணுங்கிறதும் இதில் இருக்குது ஆசீர்வாதங்களும் இதில் சத்தமாக சொல்லுங்க இருக்கு நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் அதுதான் எல்லாம் செய்து விட்டாருங்கிறதுக்கு அர்த்தம் அதனால் எல்லாம் செய்து விட்டார் அப்படின்னோடனே நம்ம இனி என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி கிடையாது நம்முடைய வாழ்க்கை கத்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும் அப்ப உயர்வுக்கு என்ன வழி யார் மேலாக முடியும் யார் தலையாக முடியும் டைட்டில் ஏற்கனவே போனவருமே ஆளுங்கள் அல்லது ஆளப்படுவீர்கள் ரூல் ஆர் யூ வில் பி ரூல்டு நம்ம ஆளலனா நம்மளை யாரோ அல்லது எதுவோ ஆளுகை செய்யும் நீ அடிமைகளா இருக்க விரும்புகிறீங்களா அதிகாரத்தில் இருக்க விரும்புகிறீங்களா வாழா இருக்க விரும்புறீங்களா தலையா இருக்க விரும்புறீங்களா வெளியே சொல்லாட்டினாலும் ஆசைக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது நம்ம உள்ளத்துல இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கோங்க ஸோ நாம் உயர்வுக்கு என்ன தான் போன வாரம் இந்த வாரம் தியானிக்கிறோம் போன வாரம் நான் சொன்னேன் எந்த ஆளுகையும் அதிகாரமும் தேவனிடத்தில் தான் வருகிறது ஹி ஷேர் ஹிஸ் அத்தாரிட்டி வித் அஸ் தேவன் தன்னுடைய அதிகாரத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ரெண்டாவது இந்த தேவனுடைய அதிகார பகிர்வு ஒருவருடைய கீழ்ப்படுதலின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது இந்த அதிகாரம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய அந்த அதிகார வரம்பு பெரிதாய் கொண்டே போகும் நாலாவது நம்முடைய வளர்ச்சியை வைத்தே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகிறவரா இல்லையா என்பதை நாம் எடை போடலாம் என்று சொல்லி நான் செய்தியை முடித்தேன் அப்ப நமக்கு இப்ப அந்த செய்தியில ஒரு கன்க்ளூஷன் தெரிஞ்சிருக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் தெரிஞ்சிருச்சா இல்லையா நம்ம கீழ்படியும் எத்தனை பேர் ஆமா பாஸ்டர் கீழ்ப்படியணும்னு சொல்ற ஒரு அலையில் பார்க்கலாம் ம் பிரச்சனை என்ன சொல்லுங்க பிரச்சனை என்ன எங்க நான் கீழ்படுகிறேன்னு சொல்றவங்க எல்லாம் எழுந்துச்சு நிலுங்க உங்களை நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தோம் எழுபுங்க நான் மாண்டவருக்கு கீழ்படுகிறேன்னு சொல்றாங்க எழுப்புங்க பொன்னாடை பொருத்தம் சத்தியம் தெரிந்தாலும் கீழ்ப்படிய முடியலையே காரணம் என்ன அதைத்தான் இன்னைக்கு நான் ரெண்டு காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒய் வி கேனாட் ஒபே ஏன்னா நம்ம மட்டும் இல்லை வேதத்தில் நிறைய பேர் நல்லா வாழ்ந்தவங்க கூட அந்த கீழ்ப்பிடிதல்ங்கிற அதை நிறைவேற்றுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சரி ரெண்டு காரணம் ஒன்று ஜென்ம சுபாவம் இன்னொன்று கேடான நம்முடைய இருதயம் ஒன்று என்னது ஜென்ம சுபாவம் ரெண்டாவது இருதயம் இந்த ரெண்டையும் நம்ம கொஞ்சம் டீல் பண்ணுவோம் இன்னைக்கு ஒன்று குறைந்த ரெண்டாவது அதிகாரம் பதினாலு ஆசனம் ஒன்று குறைந்த ரெண்டு பதினாலு ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் வசனத்தை சத்தியம் விளங்கும் நீங்க மேல ஒன்பதாவது நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை அப்படின்னு போட்டிருக்கு தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் அப்படின்னா என்னது ஆசீர்வாதங்கள் தான் தேவன் நமக்காக சாதாரண ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா இல்லை ரொம்ப ஸ்பெஷல் ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா ரொம்ப ஸ்பெஷல் தான் நமக்காக ஹி ஃபார் அஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் நமக்கு எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது சுதந்திரிக்கணும் அவ்வளோதான் சரி சொல்லிட்டு தான் அப்புறம் அவர் சொல்லாரு கண்ணு அதை பார்க்கல காது அதை கேட்கல இருதயத்தில் கூட அது தோன்றல ஆனா பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்னு சொல்லிட்டு சரி வெளிப்படுத்துறார்ல எப்படி வெளிப்படுத்துவாரு இப்படியா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன்ப்பா அதனால நீ இப்படி செய் அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்யலாம் வெற்றுக்கொள்ளலாம் அப்படி தானே சொல்லுவாரு ஆண்டவர் சரி சொல்றாரு அப்படி வெளிப்படுத்துறத யார் புரிஞ்சுக்கிட முடியாது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனால அதை புரிந்து கொள்ள முடியாது அதுதான் சொல்றாரு அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் வார்த்தை எப்படி தோன்றுமா சத்தமா சொல்லுங்க பைத்தியமாக தோன்றும் நாகமானுக்கு எப்படி தோன்றுச்சு எலிசா சொன்ன சத்தியம் அவன் ஆக்சுவலா நெகிழ்ந்து இருக்கணும் அப்படியா தெய்வமே இவ்வளவு தானே நீங்க நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி இருக்கணும் அவனுக்கு அது பைத்தியமா தோன்றுச்சு யோர்தானில் போய் முங்குறதா இன்னும் அது முழு பைத்தியகார்தனமா இருக்குது ம் ஆமா ஏன்னா அவனுக்கு நிதானிக்க தெரியாது இதுதான் பிரச்சனை ஸோ ப்ராப்ளத்தை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன் நம்மால் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை அப்படின்னா நாம் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாக இருக்கிறதுனால தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நம்மால நிதானிக்க தெரியலை அது நமக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது ஆமா சரி ஜென்ம சுபாவத்தை பிறவி குணம்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் எங்க பிறவி குணம் இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம் லூயா என்ன ஒருத்தருமே சொல்லல எனக்கு தெரியும் இந்த பழமொழி சொல்லுவாங்க நாய் வாழ நிமித்த முடியாது பன்றிய குளிப்பாட்டி நடுவீட்டுக்குள்ள வச்சாலும் அது எங்க தான் போகும் சாக்கடைக்கு சாக்கடை வாய்க்கால் கெட்ட வார்த்தை சாக்கடைக்கு போகும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க எரும மாட்டு மேல மழை பெஞ்சது போல அப்ப வசன மழை பெய்யுது எதன் மேல உங்களை சொல்லல நானு ஆனா ஒரு ஊருக்கு கன்வென்ஷன் போயிருந்தேன் அங்க சொல்றேன் ஜென்ம சுபாவம் ஒரு ஒட்டகமும் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு ரொம்ப நத்திக் நண்பர்கள் எங்கனாலும் என்ன போவாங்க வருவாங்க திடீர்னு அவங்க இருக்கிற ஏரியாவில் சாப்பாடு கிடைக்கல தேடி 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 போயிட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தா ஒரு ஆற்றங் ஒரு ஆறு குறுக்க ஓடுது அதுக்கு தாண்டுனா நிறையா திராட்சை தோட்டங்கள் இருந்தது உடனே சரி அப்போ அங்கே போகணும்னு முடிவு பண்ணாங்க பிரச்சனை என்னென்னா ஆரை கிடக்கணும் உடனே நரி சொல்லிச்சு என்னால் இந்த ஆறை கிடக்க முடியாது அப்படின்னு உடனே இந்த ஒட்டகம் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லிச்சு என் மேலே ஏ ஏறிக்கோ நான் என்ன செய்கிறேன் நான் அவனை அப்படியே மெல்ல நடந்து போயிடுறேன் நான் உயரமாக இருக்கிறதுனால நான் என் தலை முங்காது நீயும் முங்க மாட்டேன் அப்படி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு அந்த அடுத்த கரைக்கு போயிட்டு அப் போய் அந்த தோட்டத்து பக்கத்தில் போனோடனே நிறைய குட்டையாக இருக்கிறனால டப்புன்னு வேலிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருச்சு ஏன்னா தெரியுமில்ல உங்களுக்கு கு குட்டையாக தான் இருக்கும் ஃபுல்லாக வள வேலி அடைச்சிருப்பாங்க போய் அது கிடச்ச பழத்தெல்லாம் சாப்பிட்டு இது சாப்பிட்டு முடிக்கிற நேரம்தான் இந்த ஒட்டகம் தேடி ஒரு வாசலை கண்டுபிடிச்சி உள்ளே வந்திருக்கு சந்தோஷமாக அது உள்ளே வருது இது சாப்பிட்டு முடிச்சிருச்சு உடனே இது சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த ஒட்டகம் சொல்லுது ஏய் நான் இன்னும் சாப்பிடவே இல்லடா கொஞ்ச நேரம் அமைதியாரு நான் சாப்பிட்டுக்கிறேன் அது என்னுடைய ஜென்ம சுபாவம் வயிறு நிறைஞ்சிட்டா நாங்க ஊழையிடுவோம் அப்படின்னு அது சொல்லுது என்னுடைய ஜென்ம சுபா இதனால மாத்த முடியாது நண்பா நீ மன்னிச்சிக்கோ அப்படின்ட்டு தொடர்ந்து ஊழையிடுது இது ஊழ இட்ட உடனே வந்துட்டாங்க தோட்டத்துக்காரங்க வந்துட்டாங்க இந்த ஒட்டகம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா அது பசி இவ்வளோ தூரம் கிடந்து வந்திருக்கேன் சாப்பிடாம போனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு அது சாப்பிடுது அதுக்குள்ளே வந்து ஒட்டகத்தை அடிச்சு துவச்சிட்டாங்க ஏன்னா இது இப்படி ஓடிடும்ல வேலியை தாண்டி ஒட்டகம் சிக்கிச்சு அடி வெளுத்து விட்டாங்க அப்புறம் அடி வாங்கிட்டு அப்புறம் திரும்ப வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு உடனே நரி நண்பா சாரி நண்பா நான் என்ன நண்பா செய்கிறது நம்ம பிறவிக்கணும் அப்படின்னுச்சு சரி நண்பா இருக்கட்டும் நண்பா அப்படின்னு சொல்லி ஆத்துக்கு போச்சு உடனே ஆற்றுல இதை தூக்கி முதுகில் வச்சு தண்ணியில் இறங்குது நடு ஆற்றுக்கு போனோமே ஒட்டகம் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு டாரி நண்பா என்ன எப்படி செய்யற உடனே ஒட்டகம் சொல்லிச்சு எனக்கு ஒரு ஜென்மஸ்வாவம் உண்டு வயிறு நிறைஞ்சதுன்னா நாங்கள் தண்ணிக்குள்ள வல்ட்டி அடிப்போம் ஆக பிறவி கொண்டா எல்லார்ட்டையுமே என்ன செய்யுது இருக்கு பக்கத்துல திரும்பி பாருங்களேன் தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதாங்க பிரச்சனை நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறதே என்ன தெரியுமா நம்ம அப்பா அம்மாவுடைய அப்பயே வாரிசு வந்து சேர்ந்திருக்கோம் பாருங்க என்னதான் எழுப்புதலா பிரசங்கியாரு பிரசங்கம் பண்ணாலும் அது ஒரு அடைமொழி கொடுக்கலாம் நீங்களும் கோச்சுக்கான திரும்ப நான் சொல்றேன் பெஞ்ச ஆவியின் மேல பற்றி செய்தி கேட்குறோம் அன்பு இருமாப்பா இராது அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பு ஆச்சா அன்பு பூச்சா அன்பு லஸ்கா அன்பு புஷ்கா அன்பு குஸ்கா எல்லாம் ஓ பேசணும் எத்தனை பேர் அன்பா இருக்க ஒப்பு கொடுக்கிறீங்க இன்று முதல் நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த போறோம் அன்பே கல்வாரி அன்பே நான் பாக்குறேன் முடிஞ்சு இப்படி வாசல் வழியா போகும்போது கூட்டமா தானே போறோம் அப்ப யாரோ ஒருத்தர் முன்னாடி போனவர் காலில் மிதிச்சிருவாரு எரும மாடு மாதிரி போறத பாரு அதுல என்ன சொல்லிக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்பதான் அன்பை பத்தி பிரசவம் கேட்டு வந்து கால காலில் மிதிக்கிறார் இவ்வளவு நேரம் பண்ண என்ன ஆச்சு எங்க போச்சு இந்த தப்பா எல்லாம் சரிதான் பாஸ்டர் கேட்கும் போதெல்லாம் புரியுது எல்லாமே நல்லா விளங்குது ஆனா எது அதற்கு எதிரியா எழும்புது ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு எதிரியா எழும்புகிறது என்னது ஜென்ம சுபாவம் ஜென்ம சுபாவம் ஆமா இந்த குரங்குகளா சேர்ந்து ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் என்ன ஹாட் மனுஷன் அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் ஏன் அப்படின்னா நம்மள மாதிரியா மனுஷன் பண்றான் நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது நல்ல குணம் மனுஷன் இருக்குதா அப்படின்னு எது கேட்டிருக்கு உண்மைதானே யோசிக்க வேண்டிய விஷயம் தானே நம்ம சொல்றோம் நம்ம பிள்ளைய பத்தி நம்ம என்ன சொல்றோம் நானே சொல்லியிருக்கிறேன் வச்சு தான் நானே செய்தி எடுக்கிறேன் ஒண்ணும் விதி விளக்கு இல்லை நான் என்ன சொல்லுவேன் என் பையன் எதை செய்யு சொல்றோமோ அதை செய்ய மாட்டான் எதை செய்யாதன்னு சொல்றோமோ எங்க இருந்த குணம் பரத்திலிருந்து இறங்கி வந்ததா இந்த அதுலேருந்து இருந்து போச்சு அந்த கோ எனக்கு எங்க இருந்துச்சு அவங்களுக்கு எங்க தான் போகுது ஆதாமுக்கு போகும் ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இருக்குதுல அது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடிச்சு பரண்டு எழும்பவே முடியல ஜென்ம சுபாவம் ரொம்ப மோசங்க நம்மளை வாழவே விடாது ஆமா ஆகவே தான் பாருங்களேன் இப்ப கீழ்ப்படிதல் தானே பார்க்கிறோம் உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையான்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியா நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சலாம் உதாரணத்துக்கு புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படி கீழ்ப்படியலைன்னா தேவனுக்கு கீழ்ப்படி வாங்கிறதுல வாய்ப்பே இல்லை என்ன கீழ்ப்படிதல்ங்கிறது தேவனுக்கு கீழ்ப்படிதல் புருஷனுக்கு கீழ்ப்படிதல்ங்கிறது ரெண்டு கம்பார்ட்மெண்ட் அங்க இல்ல இட் இஸ் நேச்சர் அது ஒரு பக்கம் இருந்தா எல்லா பக்கமும் அந்த நேச்சர் வெளிப்படும் அது மாதிரி பெற்றோருக்கு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை கத்தருக்கு கீழ்படுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு கீழ்ப்படிய வாய்ப்பே இல்ல அப்படி ஒரு விதியே கிடையாதுங்க ஒருவேளை நான் தேவனுக்கு கீழ்படுகிறது போல நான் சில காரியங்களை நடந்து கொள்ளலாம் நான் இங்கே இப்போ என்னோட என்னால புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியல என்னோட பெற்றோர் கீழ்படிய என்ன அர்த்தம் அங்கே ஏதோ ஒரு ஜென்ம சுபாவம் அவர்களுக்கு கீழ்ப்படிய விடாமல் என்ன என்ன செய்கிறது தடுக்கிறது அதான் பிரச்சனை தங்களுக்கு சாதகமா இருந்தா கீழ்ப்படிவோம் நம்முடைய சுயத்துக்கு பாதகமாக இருந்தால் நம்ம எதிர்த்து நிற்போம் இதுதான் நம்முடைய ஜென்ம சுபாவம் அப்ப இந்த ஜென்ம சுபாவத்தை கலைந்து போடாத வரைக்கும் நம்ம தேவனை கீழ்ப்படியவே எத்தனை வேறு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க கீழ்ப்படிதலுக்கு பெரிய தடையா இருப்பது இந்த ஜென்ம சுபாவம் ஆமாம் அந்த ஜென்ம சுபாவத்தை பற்றி யூதா பத்தொன்பதாவது மேலே கீழே வாசம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சுபாவத்தை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆமா அதெல்லாம் இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் போட்டிருக்கு அப்படி நிறைய காரியங்கள் சரி இப்போ ஜென்ம சுபாவத்தில் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம கற்றுக்க கீழ்ப்படிய முடியாது இல்லை இப்போ ஜென்ம சுபாவத்தை கலைவதை எப்படி எத்தனை பேர் ஜென்ம சுபாவத்தை கலையணும்னு விரும்புறீங்க ஆப்பாடா நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு இனிமேல் ஜென்மஸ்வாவத்தை கலைஞ்சிடலான்னு சொல்றாங்களோ வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இட் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ் இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் அல்ல ஆனால் பெட்டர் ஸ்டார்ட் டுடே இன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்தா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறுரூபமாகி நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும் தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்ற முடியும் கத்தரை பிரியப்படுத்த முடியும் கத்தருக்காக வாழ முடியும் சரி இதில் ரெண்டு காரியம் இருக்குது ஜென்ம சுபாவத்தை கலைவது எப்படி ஒன்று புது சிருஷ்டியாக மாற வேண்டும் எப்படி மாறணும் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்க ரெண்டு குழந்தை ஐந்து பதினேழு தெரியுமில்ல இது ரொம்ப நமக்கு பழக்கப்பட்ட வசனம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்ப இந்த ஒப்புற வாகுதலை பற்றி தான் அவர் மேலேயும் மேலங்கிலையும் பேசிட்டு வர்றாரு பௌலப்போசலன் ஒப்புற வாகுறது ஒரு மனுஷனுக்கு ஈஸியாக கஷ்டமா சொல்லுங்க ஒரு சண்டை வந்துருச்சுங்க ஒப்புற வாகுறது ஈஸியாக கஷ்டமா ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஏன் எது இருக்கும்னா ஜென்ம சுபாவம் தான் என்ன செய்யும் தடையா இருக்கும் ஆமா இப்ப ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறான் அப்படி மாறின மனிதன் புது சிருஷ்டியான மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிவது ஒப்புரவாவது கனி கொடுப்பது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் பெரும்பாலும் ரட்சிக்கப்பட்டவங்க இந்த அனுபவத்தை தாண்டி வந்திருக்கணும் ரட்சிக்கப்பட்டவங்க கரங்கத்தி வரலையில சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ ரட்சிக்கப்பட்ட யாருமே இந்த இந்த அனுபவத்தின் தான் நீங்கள் வந்திருக்கணும் எந்த அனுபவம் புது சிருஷ்டி ஆகிற அனுபவம் அதனால தான் பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அதுவரை செய்து கொண்டிருந்த பாவத்தை நம்மளால் விட முடிஞ்சி அதுவரை யாருக்கும் கீழ்ப்படியாத ஒரு மனிதனாக இருந்த நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எவ்வளோ காரியங்கள் செய்தோம் ஞாபகம் இருக்குதா ஆமாம் அதனால புது சிருஷ்டி ஆனால் நிச்சயம் நம்மால கீழ்ப்படிய முடியும் பாரம்பரியத்தை விட்டோம் குடும்பத்தை விட்டோம் இனஜன பந்துக்களை விட்டோம் உலக ஆசாபாசங்களை விட்டோம் சிற்றின்மங்களை விட்டோம் நம்ம போதகர் இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க தங்களுடைய சாட்சியில் அவங்க சினிமா பார்க்க போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜீவானந்தம் அவர் பிரசங்கம் பண்றாரு எந்த இந்த வசனத்தை வச்சுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கேன் பழையவைகள் ஒளிந்து போயினேன் எல்லாம் புதிதாகினேன் இந்த செய்தி அவரில் மாற்றியது புதிய மனுஷனாக மாற்றியது ஸோ அவங்க சொல்லுவாங்க நான் சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன் அன்றைக்கு நான் சினிமாவுக்கு போகல அதுக்கப்புறம் சினிமாவுக்கே போகல காரணம் நான் புது சிருஷ்டியாக மாறிவிட்டேன் உண்மையாக நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஆமாம் ஸோ அப்படி ஒரு காரியத்தை விடுறது அவங்களுக்கு கடினமான காரியம்தான் புது சிருஷ்டி ஆனதுனால அவங்களுக்கு அது லேசான காரியமாக இருந்தது ஒருவேளை இன்னும் அந்த அனுபவம் அப்படிங்கிறதுல புது சிருஷ்டியாக மாறுகிற அந்த அனுபவத்தை பெறாமல் இருந்தால் நீங்கள் ஆண்டவரத்தில் ஜபிக்க வேண்டும் என்னை புது சிருஷ்டியாக மாற்றும் என்று எப்படி ஜபிக்கணும் என்னை புது சிருஷ்டியாக மாற்றும் அப்படி மாறின அன்னைக்கு தான் திரும்புறீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரியான அனுபவத்தில் சில சிக்கல்கள் உண்டு சில சிற்றின்பங்கள்லாம் விடும்போது ஒருத்தர் குடியிலிருந்து ரட்சிக்கப்படுறாரு உடனே குடியை விடணும் அப்படித்தானே விட்டார் ஆனா சில நாட்கள் தாண்டி செல்லும் போது அவருக்குள்ளே போராட்டங்கள் வலுக்குது ஆமாம் திரும்ப குடிக்கணுங்கிற ஒரு நிலைமையை அவருடைய சரீரம் ஏற்படுத்துது கை கைகாலெலாம் நடுங்குது ரொம்ப பதட்டமாக இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை சாராய கடைக்கு நேரம் உந்தி தள்ளுது இப்போ இந்த மாதிரி சொல்லல இந்த தன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின அந்த பாஸ்ட்டை வந்து அவர் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி இருக்கியா நான் என்னையாக செய்கிறது உடனே அவர் சொன்னார் நீ ஜெவம் பண்ணு ஆண்டோடைய உதவி என்ன உனக்கு ரஷித்தது கத்தர் தானே ஆனால் நீ ஆண்டோடைய உதவியை நீ கேளு எப்படியா ஒரு ரூமை ரூமுக்கு போ கதவை பூட்டிக்கோ அழுது ஜோம் பண்ணு செத்தாலும் பரவாயில்ல இந்த ரூம்லேயே நான் சாகிறேன் என்னை கத்தர் விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி நல்லா ஜோம் பண்ணு அப்படின்னாரு ஆனால் இவன் வந்தார் கதவை பூட்டினார் அதாவது தனக்கு இருக்கிற எல்லா பதட்டத்தையும் கத்தி கதறி கூப்பாடு ஓட்டார் கரெக்டாக ஒரு மணி நேரம்தான் இவருக்குள்ளே ஒரு புது அனுபவத்தை ஒரு ஃப்ரெஷ்னஸ் அவர் உணர்ந்தாராம் அவருக்கு பதட்டம் பயிற்சி குடிக்கணுங்கிற எண்ணம் பயிற்சி ஆமாம் மனக்குழப்பம் பயிற்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு உடனே கதவை திறக்கும்போது அவருக்கு ஒரு புது உலகம் தெரிஞ்சான் வெளியே வந்தார் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எனக்கு சாராயக்கடையை பார்த்தாலும் அந்த சோதனை எனக்கு வரலை முழுமையான புது சிருஷ்டியாக மாற்றப்பட்ட அனுபவம்

மாற்றம் சரி இது நான் சொன்னேன் இது ஏற்கனவே ஒரு காலத்தில் நடந்த ஒரு அனுபவம் என்று சொன்னேன் ஆனா இது மட்டும் போதாது இது மட்டும் போதாது இன்னைக்கு நிறைய பாவங்களை விட்ட தேவ பிள்ளைகள் கூட சின்ன சின்ன காரியத்தில் தேவனை துக்கப்படுத்துகிற நிறைய காரியங்கள் நடக்குதா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் நடக்குதா இல்லையா நடக்குது பெரிய பெரிய பாவத்தெல்லாம் விட்டோம் கத்தருக்காக பெரிய பெரிய சோதனைகளை ஜெயிச்சோம் பெரிய பெரிய தியாகங்களை பண்ணோம் சாக கூட கத்தருக்காக ஆயத்தமா இருந்தோம் ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள்ல நமக்குள்ள இருக்கிற பரிசு தாவியானவரை துக்கப்படுத்துவது உண்டு காரணம் என்னன்னா இந்த ஜென்ம சுபாவம் அவ்வளவு சீக்கிரம் அப்படி ஒண்ணும் என்ன செய்யாது அழியாது அழியாது அப்ப தான் இந்த ரெண்டாவது அனுபவம் ரொம்ப முக்கியமான அனுபவம் என்னன்னா மனம் மறுரூபமாக வேண்டும் என்னாகணும் மனம் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியம் பூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த அனுபவத்தை தான் நம்ம அலட்சியம் செய்கிறோம் புது சிருஷ்டியாக அனுபவத்தை கூட நம்ம ஏத்துக்கிறோம் எந்த அனுபவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்முடைய மனம் ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும் மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கணும் நேத்து மாதிரி இன்னைக்கு இல்ல இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இல்ல அந்த மாதிரியான மறு ரூபம் தேவன் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் பாருங்களேன் இப்படி மறுரூபம் ஆனால் தான் அதுக்கு அந்த முந்தின வா வரியில் இருக்கிற தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அறிய முடியும் தேவ சித்தத்தை நம்ம தெரிஞ்சால் தான் அதுக்கு கீழ்ப்படிய முடியும் அதுக்கு தான் நம் இந்த அனுதின மறுரூபமாகற ஒரு அனுபவம் தேவை உதாரணத்துக்கு இப்போ மாம்சத்தின் படி நம்ம மனம் மறுரூபம் ஆகிட்டு தான் இருக்குது ஆவியின் படி தான் நம்ம மனம் என்ன செய்யறதில்ல மறுரூபம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன் ஹோட்டல் அப்படின்னோடனே சின்ன பிள்ளைகள்லாம் என்ன நினைக்கும் அங்க இருக்கிற விளையாட்டு ஹோட்டல் அப்படின்னோடனே ஐ ஜாலி ஜாலி ஜாலின்மா நீங்கள் நிகமியா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஊஞ்சல் விளையாடுறது இது அவனுடைய மனம் சரி கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனி மாதிரி பிள்ளை ஐ சூப்பர் அப்படின்பா அவ என்ன இப்போ மனசில் ஸ்பெஷல் தோசை அல்லது பரோட்டா அல்லது சில்லி பரோட்டாவா ஆமாம் சில்லி புரோட்டா ஹோட்டல் அப்படின்னானே அவ சில்லி புரோட்டான்பா இவன் ஊஞ்சல்மா இவா என்ன சொல்லுவா இவா சில்லி புரோட்டா அப்படின்பா ஆமாம் குடும்பஸ்தேன் நான் என்ன நினைப்பேன் ஹோட்டல் ஒடனே தான் தடை பார்ப்பேன் அதே வேர்டு தான் ஹோட்டல் ஆனால் ஏன் மனம் என்ன நினைக்குது பர்ச நினைக்குது வயசானவங்க நினைப்பாங்க ஹோட்டல் அப்படின்னோட என்ன நினைப்பாங்க இந்த சுகர் செக் பாயிண்ட் வந்துடுறேன் தான் என்ன செய்ய முடியும் நல்லா சாப்பிட முடியும் வயசானவர் ஓட்டல்னு ஒன்னு அப்படி நினைக்கிறாரு இதுதான் பாருங்க வயதுக்கு ஏற் வயதுக்கு ஏற்ற மன மறுபா இருக்க இல்லையா இருக்க இல்லையா இதைத்தான் பவுல் சொல்றாரு நான் குழந்தையா இருந்த போது குழந்தை கேற்றவைகளை யோசித்தேன் சிந்தித்தேன் செய்தேன் ஆனா புருஷன் ஆன போதோ குழந்தை கேட்டவைகளை நான் ஒழித்து விட்டேன் அவர் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு உங்களுக்கு இருந்த மனம் வேற இன்னைக்கு இருக்க வேண்டிய மனம் வேற ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு புது அதே மனதில் தான் இருக்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற பிரமாணங்களை நம்மளால என்ன செய்ய முடியல நிறைவேற்ற முடியலை பெரிய துரோகியா இருந்தோம் ஒருத்தரை மன்னிக்கணுங்கிற ஒரு சின்ன காரியத்தை சின்ன கான்செப்ட் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ அது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இது எப்படி நடக்கும் அதுக்கு தான் முதல் வசனம் போட்டிருக்கு உங்கள் சரீரங்களை ஜீவ ஒப்பு கொடுக்க வேண்டும் நல்லா கவனிங்க நீங்கள் நிறையா தவறான உபதேசங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது நான் காலையும் உங்களுக்கு சொன்னேன்ல பாவம் செய்யலாம் அதுக்காக ஆண்டோர் உங்களை தண்டிக்க மாட்டார் ஏன்னா சிலுவையில் இயேசு நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்துட்டார் ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க உங்களால் பாவமே செய்ய முடியாதுங்கிறாங்க அப்போ நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னா அதனால் பரவாயில்ல அப்படி ஒன்று ஆண்டவர் ரொம்ப மோசமானவர் கிடையாது உங்களை ஆண்டவ தண்டிக்க மாட்டார் ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க ஏ நரகத்தில் போட்டு உங்களை வதக்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமானவரா உங்கள் பிள்ளையை நீங்கள் நரகத்துக்கு போக அனுமதிப்பீங்களா அல்லது உங்கள் பிள்ளை நரகத்துக்கு போகிற நீங்கள் விரும்புவீங்களா அது மாதிரி தான் நம்ம அப்பா இயேசு நம்ம நரகத்துக்கு போகிறத விரும்பவே மாட்டார் அப்படிலாம் விடுறாங்க அதாவது இதெல்லாம் மக்களை பிரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு செய்தி அவங்களுக்கு பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்கு ஆறுதலான ஒரு செய்தி அப்ப இன்றைக்கு சினிமா பார்க்க கூடாது இது எத்தனை பேர் உபதேசமா இது ஆண்டோட பிரமாணம் இதை நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எத்தனை பேர் எடுத்துக்கிடுவாங்க பழைய ஆட்கள் தான் ஒரு ரெண்டு பேர் கைவேத்துறாங்க ஏன்னா அவங்க புது சக்தியா மாறின அன்னைக்கு விட்ட பாவம் அது ஆனா விட்ட நிறைய பேர் இன்னைக்கு எத்தனை பேர் தொட்டு அப்படி இருக்கா தெரியுமா ருசி பாப்பிறா அப்ப என்னது சீரியலு ஆஹ் சினிமா சுபாவம் சரி நான் என்ன கேட்குறேன் இத விடுறது கஷ்டமா சினிமா பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரமாணம் நமக்குள்ள இருக்குது தான் அதை காம்ப்ரமைஸ் பண்றோம் நம்ம ஏன் பார்த்தா என்ன ஆண்டவர் எங்க பைபிள போட்டிருக்காரு பார்க்க கூடாதுன்னு போட்டிருக்காரு அப்படின்னா ஏன் சொல்றோம் அப்படின்னா உள்ள ஆவியானது என்ன போராடுறது போராடுறாரு அதனாலதான் நம்ம நம்ம பேசிக்கிறோம் அப்ப இப்படி ஒரு ஆளு இந்த மாதிரி பாவத்தில் இருக்கும் போது செல்வீன் பிடிக்குமா அப்ப அவங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரி உபதேசங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆமா சொல்ல சினிமா பார்க்கறதெல்லாம் தப்பு இல்லை சினிமாவில் நிறைய நல்ல விஷயங்கள் காட்டுறாங்க சினிமாவில் என்ன விஷயங்கள் காட்டுறாங்க நல்ல விஷயங்கள் காட்டுறாங்க பிடிக்குது நல்லா இவர் ரொம்ப நல்லா பேசுறாரு நல்லா தான் பேசுவாரு ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன ஏன் தங்களுடைய மாம்சமும் மனதும் விரும்புகிறபடி வாழ அப்படி விரும்புகிற காரியங்களை பேசுகிற தங்கள் இச்சை கேட்ட போதவர்கள் ஏன் அவங்க தெரிந்து கொண்டாங்க தெரியுமா அவங்க மாம்சம் இன்னும் அழியல அதான் பவுல் என்ன சொல்றாரு உங்க சரீரத்தை ஜீவ பலியா கட்டையில வச்சு எரிங்கிறாரு உங்க சைரத்தை எதில் வச்சுங்க கட்டையில வைங்க அந்த கட்டையில வெந்துருச்சுன்னா சினிமா பார்க்காது கண்ணை பாரு அப்படியே கண் அப்படி சுருங்குது நம்மள தான் பாஸ்டர் சொல்றாரோ உங்களையே தான் சொல்றாரு ஏன்னா நீங்க யார் யார் சினிமா பாக்குறீங்கன்னு உங்க குடும்பத்திலே ஒரு ஆள் என்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருது அதுவும் அன்னைக்கு கடைசியா என்ன படம் பாத்தீங்கன்னு சொல்லிடுது நான் என்ன பண்றது நான் யார்ட்டையும் இவங்க சினிமா பாப்பாங்க தானா வர்ற செய்தி ஆமா அதுல ஒரு ஆள் பாஸ்டர்லாம் சினிமா பார்ப்பாரு அதெல்லாம் தப்பே கிடையாது அப்ப இந்த அந்த ஆத்மா அப்படி சொல்லுதுன்னா இந்த ஆத்மா என்ன சொல்லணும் ஆத்மா உங்க பாஸ்டர் பாப்பார் எங்க பாஸ்டர் பார்க்க சொல்லணும்ல இதுக அதை பாஸ்டர் சொன்னாங்க பாஸ்டர் கொடுமையா இருக்கு மாம்சம் சாக மாட்டிக்கிது ஜென்ம சுபம் அழிய மாட்டிக்குது அதனால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில் சத்தியத்தை எதிர்க்கிறாங்க வாதத்தினால விவாதத்தினால அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் பைபிள் என்ன ஆங்கிலத்தில் இப்படி எழுதி இருக்குது தமிழ்ல தானே இப்படி எழுதி இருக்குது தமிழ்ல ஒரு வசனம் என்ன சொல்லுது நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்க உலகம் முழுவதும் பிரசங்கியார்கள் அதை எப்படி இன்டர்பிரேஷன் பண்றாங்கன்னா நம்ம கம்யூனியனுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு பிரசங்கியார் ரொம்ப உலகம் முழுசலையும் சபைகளை ஸ்தாபித்து ரொம்ப பெருசா வந்துக்கிட்டு இருக்கிறார் சிங்கப்பூர்ல அவர் என்ன சொல்றாரு இஸ் நாட் செட்

சபை வளருது நானும் சொல்ல நம்ம சபையை வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஆமாம் போகும்போது டெய்லி நீங்கள் கணேச்புகையில் கொடுத்து பாருங்க வந்து வளர்ந்து அடுத்த நாள் பே கூட்டம் வரும் அது கூட்டமாக தான் இருக்கும் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம சர்ச்சை ரொம்ப ஜாலியாக வைக்கிறதுக்கு பிரதர் நீங்கள் அந்த சீடி பார்த்துட்டீங்களா அந்த படம் பார்த்துட்டீங்களா அவருக்கு கொடுத்துருங்க முடிஞ்சுவச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னி பேர் எட்டி பார்க்குறாங்கன்னு நினைச்சிருக்கேன் ஐயோயோ முடியலை என்னால் சுருக்கமா நான் முடிக்கிறேன் இந்த குறிப்பை கவனிங்களேன் எப்ப நீங்க ஜென்ம சா ஜென்ம சுபாவத்துக்கு அழியணும் பாஸ்டர் இந்த மாதிரி சிற்றின்பங்களுக்கெல்லாம் நான் சாகணும் பாஸ்டர் அப் இந்த மாதிரி சின்ன சின்ன பலவீனங்கள் கூட என்னால் நிற்க முடியலை சோதனையில் ஜெயிக்க முடியலை ஆண்டவருக்கு கீழ்ப்பிடியும் இல்லை ஆண்டவரை பிரியப்படுத்த இதுக்கு ஒரே இது நான் சொன்னேன் சரீரத்தை ஜீவ பலியாக கொன்றணும் ஒரு 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 கணவன் மனைவி பிள்ளைகள் அந்த கணவன் ரொம்ப மோசமானவன் நேரமும் குடிப்பான் என் நேரமும் சினிமா மற்றும் தவறான காரியங்களை பார்ப்பான் ஆமாம் சீட்டு விளாடுவான் சிகரெட்டு நிறையா குடிப்பான் இதுதான் எந்நேரமும் இந்த மாதிரி தான் பாவத்தில் தான் இருப்பான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க மனைவி பிள்ளைகள் ரொம்ப பரிசுத்தவான்கள் ஆமாம் அதனால் அவங்க அவனோட எந்த இதுலேயும் லிங்க் பண்ணிக்கிட மாட்டாங்க இவங்க என் நேரமும் சபை வீடு ஊழியம் இப்படியே இருப்பாங்க ஒரு நாள் அவங்க சர்ச்சுக்கு போய்ட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் கதவை திறந்துருந்துச்சி உள்ளே போனால் ஒரு பாட்டிலில் உயர்ந்த ச ஒயின் இருக்குது சாராயம் இருக்குது காஸ்ட்லியான சிகரெட்ஸ் இருக்குது இப்போ சாராயம் இருக்குது அவர் குடிக்கலை சிகரெட்ஸ் இருக்குது அவர் அதை யூஸ் பண்ணலை அது மாதிரி டிவி இதெல்லாம் இருக்குது ஆனா அவர் பார்க்கல ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் செத்து போயிட்டாரு ரட்சிக்கப்பட்டார் சொல்றீங்களா நீங்க எல்லாம் தான் எல்லாம் தான் அன்னைக்கு ஹீ வாஸ் டெட் செத்து போன மனுஷன் குடிப்பானா செத்து போன மனுஷன் தவறான காரியங்களை பார்ப்பானா செத்து போன மனுஷனுக்கு படம் பழைய படம் தெரியுமா செத்து போன மனுஷனுக்கு சீரியலில் வந்து எவ்வளோ அழகா என்ன செத்து போன மனுஷனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே அவனுக்கு சோதனையே கிடையாதுங்க இதைத்தான் அவர் சொல்லார் பௌளப்போசலன் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு என்ன செய்யணும் நீங்கள் பிழைக்கணும் பொருள் சொல்லார் என்னை சிலுவையில் நான் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்திருக்கிறேன் அறையுன்று இருக்கிறேன் இனி நான் அல்ல அப்படின்னா நான் செத்துட்டேன் இந்த அனுபவம் என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம ஜென்ம சரீரத்துக்கு செத்து இருக்கோம் அர்த்தம் ஜென்ம சுபம் அர்த்தம் ஆவிக்குரியவர்கள் என்று அர்த்தம் அப்ப இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒன்று அதிகாலை ஜபம் ஏன்னா தூக்கத்தை நீங்க வெறுக்கணும் தூக்கத்தை வெறுக்காம ஒரு மனுஷன் அதிகாலையில் என்ன செய்ய முடியாது ஹலோ தூக்கத்தை வெறுக்காம அதிகாலையில் ஒருத்தர் பண்ணவே முடியாது அப்ப அதிகாலையில் நீங்க எழுஞ்சு ஏற்படுத்துங்க தூக்கத்தை நீங்க வெறுக்கும் போது உங்களுக்குள்ள சுய வெறுப்பு வரும் அதுதான் ஜென்ம சுபாவத்தை அழிக்கும் உங்களுக்குள்ள சுய வெறுப்பை ஏற்படுத்தும் அதிகாலை ஜபம் ரெண்டாவது உபவாச ஜபம் உணவை வெறுத்தல் உபவாச ஜபம் உணவை வெறுத்தல் அது உங்களுக்குள்ள சுய என்ன செய்யும் மூன்றாவது அப்படின்னா ஆடம்பரத்தை வெறுத்தல் அது நமக்குள்ள சுய வெறுப்பை என்ன செய்யும் என்ன செய்யும் உண்டாக்கம் நாலாவது சிற்றின்மங்கல வெறுத்தல் வெறுத்தல் அப்ப வெறுத்தல்னா என்னது இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலில் ஏழுந்திச்சு ஜெம் பண்ணணும்னு அவசியமே இல்லை பைபில் எங்கேயாவது போட்டிருக்கா அதிகாலில் நீங்கள் ஏழுச்சி ஜோமனா தான் பரவலும் போக முடியும்னு பைப்பில் போட்டிருக்கா சொல்லுங்க இல்லை சினிமா பார்க்கக்கூடாதுன்னு பைபில் போட்டிருக்கா இல்லை பூ வைக்கக்கூடாதுன்னு பைபில் போட்டிருக்கா இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லை வெத்தலை வாக்கு போடக்கூடாதுன்னு பைபில் போடலை கணேஷ் புகையில் போடக்கூடாதுன்னு பைபில் போட்டிருக்கா இல்லை போடலை ஆனால் இதெல்லாம் ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம போதிக்கிறோம்னா அது நமக்கு சுய வெறுப்பை என்ன செய்யும் ஏற்படுத்தும் இனி நான் அல்ல அதுதான் பவுல் சொல்லர் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு அதிகாரம் உண்டு யாரும் இதை செய்யு இதை செய்யாதுன்னு என்னை தடுக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஐ எம் தட் ஐ எம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அது எனக்கு தகுதியாகிடாது ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் பார்த்திங்களா அதுதான் சுய வெறுப்பு பாடுறார் உன்னையே வேறு விட்டால் ஊழியம் சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்து இடலாம் பாடுறார்னா அவருடைய வாழ்க்கையில நான் கண்ணார கண்டிருக்கேன் ஆமா இன்றைக்கும் அவருக்கு இருக்கிற ஃபேமஸுக்கு முன்னூத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அவர் வெளிநாட்டில் இருக்கலாம் போக மாட்டிக்கிறாரே மனுஷன்

இனி நான் தேவனோடு இருக்கணும் அப்படிங்கிறார் அவருடைய வாழ்க்கை வந்து அந்த அந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஆக்சுவல் அழைப்பு கிடையாது அவர் கேத்தலிக்கில் இருந்ததுனால அவர் கல்யாணம் பண்ணாமல் அப்படி இருந்துட்டார் அப்புறம் இவர் ரிச்சிக்கப்பட்டார் முப்பது வயசுலாம் வந்துட்டார்ல அபிஷேகம் பெற்று பெந்தைக்கோஸ்த்தை வட்டாரத்தில் அவர் அறிமுகம் அப்போ நிறையா பேர் ஓராச்சு சொன்னாங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னாங்க அவருக்கு அதில் உடன்பாடு இருந்துச்சு கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுங்கிறத உடையது ஆனால் அவர் என்ன சொன்னார்னா என்னை எல்லோரும் ஃபாதர்னே கூப்பிட்டாங்க அதனால் இனி நான் கல்யாணம் பண்ணேன்னா அது எனக்கு சௌரியமாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறேன் டீசெண்டாக தான் சொன்னார் இல்லை எனக்கு அப்படி நான் பிரம்மச்சாரியாக வாழ்வேன் நான் எனக்கு அப்படி அழைப்பப்பில்லன்னு சொல்லலை சரி இப்படி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சோதனைகள் இருக்கும்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிற புரியுதா அதுவும் ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ சோதனைகள் இருக்கும்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதுக்காக அவர் தன்னுடைய சுயத்த வெறுத்த அனுபவங்கள் எவ்வளோ இருக்கும் தெரியுமா அதை நம்ம வார்த்தையெல்லாம் வெறுக்க முடியாது ஸோ அவருக்கு சின்னதுலேயே நல்லா சாப்பிடுவார் ஆனால் ஆரம்பத்திலேயே ஆனால் கேத்தலிக்கில் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க சுகர் வந்துருச்சு அவருக்கு அதுலருந்து அவருடைய கட்டுப்பாடு இருக்குல்ல அந்த உணவு கட்டுப்பாடு அந்த வார்த்தையினால் வெறிக்க முடியாது இன்றைக்கும் அந்த சமீபத்தில் இங்கே நாராயணபுரத்துக்கு வந்திருந்தாரு ஒரு ஆலய பிரதிஷ்டைக்கு நம்ம பாஸ்டர் தான் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க நடத்தினாங்க உள்ளியாக இருக்காரு வயிறே இல்லை என்ன சாப்பாடுங்கிறீங்க ஒன்றும் கிடையாது கீரை ஆமாம் என்னென்னமோ அதுவும் அங்கே இருக்கிற அம்மா செஞ்சு கொடுக்குது அது என்ன அவ்வளோ அன்புலேயே அக்கறையிலேயே செஞ்சு கொடுக்கும் இருபத்தி நாலு ரூம் கதை திறந்தா இருக்கும் பூட்டவே மாட்டார் பூட்டவே மாட்டார் நாங்க உள்நாட்டிலையும் அவர் கூட தங்கியிருக்கிறோம் வெளிநாட்டிலயும் அவர் கூட தங்கியிருக்கிறோம் எங்கேயுமே அவர் டோரை வந்து க்ளோஸ் பண்ணவே மாட்டார் யார் வந்து பார்த்தாலும் அவர் முழங்கால நிக்கிறத பார்க்கலாம் அவர் பெட்டு முழுசும் வேதங்கள் இருக்கும் செல்போன் யூஸ் பண்ண மாட்டார்னா பாருங்களேன் பக்கத்தில் இருக்கிற தம்பி அவனுக்கு போடுப்பா ஃபோன் போடுப்பா அப்படின்பாரு ஏதோ ஒரு நம்பர் வச்சிருக்கிறாரு ஆனால் யாருக்கும் தெரியாது அவரும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டார் ஆமாம் நான் ஆண்ட்ராய்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ஒரு கழுதியும் கிடையாது அவர் ரெஃபரன்ஸ் எல்லாமே புக்ஸில் தான் பண்ணுவார் ஏன்னா அவங்க கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து அப்படி நிறையா படித்து வந்ததுனால எங்கே எந்த நாட்டுக்கு போனாலும் பெரிய சூகேஸ் நிறைய புக்ஸ் தான் இருக்கும் அவருக்கு ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கீல்ல ஆமாம் ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் அதனால் அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது இதாக இருக்கும் அவர் தான் பாடுறாரு உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம் சாகடித்தால் தொண்ணூறு வயசு வரைக்கும் நீ வாழ்ந்திடலாம் சிலுவை சுமப் சிலுவை தான் சுய வெறுப்புங்கிறது நத்திங் சுமப்பதனால் எது மாறுதே உங்கள் மன மறுரூபமாகும் நீங்க சுயத்தை வெறுத்து பாருங்க உணவை வெறுத்து பாருங்க தூக்கத்தை வெறுத்து பாருங்க சுற்றின்மங்களை வெறுத்து பாருங்க சிந்தை மருவமாகும் சிலுவை சுமப்பதன சிந்தையே மாறிவிடும் அப்புறம் நீடிய அதனாலதான் இல்ல எப்போ நீடியாக போக மாறும் சுயா வரும் போகிறோம் போதாம் பொறுமை வரும் அப்புறம் போட்டுருக்கேன் நிரந்தர அமைதி வரும் ஃபாதரை மாதிரி உங்களால் எப்பயும் சிரிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா ம் சொல்லுங்க எங்க வீட்டில் நான் இப்படியே இப்படி எப்படி கேட்டாலும் பதில் கரெக்டாக வராது எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இப்படியே சிரிச்சிக்கிட்டே இருப்பா சர்ச்சில் இருக்கிற மாதிரியே வீட்டில் சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லி கை வச்சு எனக்கே சர்டிஃபிகேட் வராது நீங்க சொல்லுங்க என் மனைவி சர்ச்சில் இருக்கிற மாதிரியே வீட்டிலயும் இருப்பா அப்படின்னு சொல்லுங்க ஒரு ஆள் கை வைத்துங்களேன் அவங்களுக்கு நீங்க மாலை மரியாதையோட அனுப்பி வைப்போம் நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும் சுய வெறுப்பு நான் நான்கு காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க தூக்கத்தை வெறுக்கணும் உணவை வெறுக்கணும் ஆடம்பரங்களை வெறுக்கணும் சிற்றின்மங்களை வெறுக்கணும் செய்யவிருப்போம் தான் ஜென்ம சுபாவம் என்ன செஞ்சிடும் அழிஞ்சிருப்போம் ஸோ அந்த ஒரு குறிப்பிட நான் நிறுத்துறேன் ஏன்னா அடுத்த குறிப்பு கொஞ்சம் டீட்டெயில் தான் தான் படிக்க வேண்டியிருக்கு ஆமாம் ஸோ தேவனுக்கு கீழ்ப்படிய நமக்கு சத்ருவா இருப்பது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஜென்ம சுபாவம் ஜென்ம சுபாவம் ரெண்டு விதத்தில் அழியும் ஒன்று நீங்கள் தேவனை சந்தித்து நீங்கள் முதல்ல புது சிருஷ்டியாக என்ன செய்யணும் மாற வேண்டும் மாறினதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சுய வெறுப்பின் மூலமாக உங்கள் மனம் என்னாகணும் புதிதாக வேண்டும் மறுரூபம் அதனால தான் பாருங்கள் ஃபாதருடைய ஆரம்ப கால பாடலுக்கும் இந்த கால பாடலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா வேற எந்த ஊழியக்கார்டையும் நம்ம இந்த இப்படி ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியாது முந்தி இருந்திருக்கு சாராள நவராஜ் அவங்க பாடலெலாம் இருந்திருக்குது ஆனால் ஃபாதருடைய பாடலில் ஏன் அந்த பார்க்குறோம்னா காலத்திற்கு ஏற்ற அந்த மறுரூபம் மாற்றம் ஆமாம் அவருடைய ஊழியத்திலையும் அதை தான் நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையிலையும் அதை தான் பார்க்குறோம் ஸோ இந்த காலத்தில் ஒரு பெரிய பரிசுத்தவான் நாம் பார்க்க ஒரு ரோல் மாடல் ஆமாம் ஸோ நாமும் அதே மாதிரி இருந்தோம்னா நம் மூலமாய் நம்மை கத்தரை உயர்த்துவார் அல்ல இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம தானே நம்ம ஒரு பெருங்கூட்டத்தை கத்தருக்காக ஆயத்தப்படுத்த முடியும் நான் சொல்கிறேன் சரியா வாலாவே நம்ம இருந்தோம்னா ஏன் எப்படி நம்ம இந்தியாவை சந்திக்க நம்ம எப்படி பலத்த ஜாதியாக ஆகவே சுய வெறுப் சுயத்தை வெறுப்போம் சுபாவத்தை அழிப்போம் கத்தை நம்மை உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் நாம் இந்தியாவை ஆளுகை செய்வோம் ரெல சொல்லுவோமா எல்லாரும் எழுந்து நேர்ப்பான் ஜா பண்ணுவான்